யூடியூபா தமிழ் உள்ளங்களுக்கு ரேணுகான் அன்பான வணக்கங்கள். இன்றைய மூவி ரிவ்யூ மிஷ்கின் இயக்கத்துல உதய ஸ்டாலின் நடிச்சிருக்கக்கூடிய சைக்கோ படத்தோட ரிவ்யூ. மிஷ்கின் அவருடைய மனசுல என்ன நினைச்சிருக்காரோ அதை தத்ரூபமா காட்சிப்படுத்துதலுக்கு ஒளிப்பதிவாளர் தன்னுடைய அசுத்தனமான உழைப்பை கொடுத்திருக்காரு. அந்த காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்காரு இசைஞானி இளையராஜா. அவருடைய இசையில வெளிவந்திருக்கக்கூடிய தாய்மடி அப்படின்ற பாடம், உன்ன நினைச்சு நினைச்சு அப்படின்ற பாடம் ரொம்பவே உருக்கமா இருக்கு. த்ரில்லர் படத்துக்கான பிஜிஎம் தன்னுடைய பங்களிப்பை ரொம்பவே கொடுத்திருக்கு. தொடர்கொலைகள் செய்யக்கூடிய சைக்கோ கில்லரை யாரும் கண்டுபிடிச்சி அவன் கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய காதலியை மீட்கிற பார்வை குறைபாடு உள்ள கதாநாயகனுடைய கதை தான் சைக்கோ படத்தோட கதை. ஒரு பெண் கடத்தப்பட்டு அவளுடைய தலை துண்டாடப்பட்டு அரை நிர்வாண கோலத்துல பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணப்படுது. இது போல 13 கொலைகள். இந்த கொலைகள் எல்லாம் ஏன் பண்றாங்க, யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்றது படத்தோட மீதி கதை. மிஷ்கினுடைய படங்கள்ல மனித உணர்வுகளுக்கான அந்த காட்சிப்படுத்துதல் அவ்வளவு அபாரமா இருக்கும். நாய்க்குட்டிக்கு பதிவு காட்டக்கூடிய பெண்கள், கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்படுகின்ற சப்ஸ்டியூட் சிறுவன், அன்போ காதலோ மன்னிப்புக்காகவோ இறைஞ்சி நிற்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஒரு காட்சியில வில்லன் கிட்ட ராம் மாட்டிக்கிறாரு. வில்லன் ராம கொள்றதுக்காக முனையும் போது ராம் கடைசி ஆசையா நான் ஒரு பாடல் பாட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வில்லன் சரின்னு சொல்றாரு. தனிமையில இனிமை காண முடியுமா அப்படின்ற பாட்டை ராம் பாடுறாரு. அந்த பாடல் அந்த சூழ்நிலைக்கு அவ்வளவு அற்புதமா பொருந்தி போகுது. வில்லன் கிட்ட மாட்டிருக்கிற கதாநாயகிக்கு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தருது. அந்த பாடலோட வீரியம் தாங்க முடியாம அந்த பாடலுடைய பாதியிலேயே ராம கொள்ளுகின்ற வில்லனுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுக்குது. இதை பார்க்கக்கூடிய நமக்கும் ஒருவித வாதையை கொடுக்குது. இந்த காட்சிப்படுத்துதல் ரொம்பவே அபாரமா வந்திருக்கு. அது போலவே தன்னுடைய குழந்தைய கையில ஏந்திக்கிட்டு பாசத்தோட பார்க்கக்கூடிய மேரி மாதா சிலை, தண்டனை கொடுக்கக்கூடிய டீச்சர், அவங்களுக்கு பின்னாடி துண்டிக்கப்பட்ட மனித தலைகள், அன்புக்காகவும் மன்னிப்புக்காகவும் இறைஞ்சி நிற்கக்கூடிய குழந்தை மனசுள்ள வில்லன் ஒரு பக்கம், இந்த காட்சிகள் எல்லாம் பரிதவி போடையும் இறக்கத்தோடையும் பார்க்கக்கூடிய கதாநாயகி, எரிஞ்சி முடிகிற நிலையில் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்திகள், இது இன்னொரு காட்சிப்படுத்துதல். கடவுளுடைய பெயரால மனிதர்களுடைய நியதிகளும் அந்த நியதிகள் தனக்கு ஒரு விதமாகவும் மற்றவர்களுக்கு ஒரு விதமாகவும் இருக்கு அப்படின்றத டீச்சர் வில்லன் காட்சிப்படுத்துதல் நமக்கு புரிய வைக்குது. தவறு செஞ்சுட்டா நினைச்சி அந்த டீச்சர் கொடுக்கக்கூடிய தண்டனை, அதே டீச்சர் பீடிக்காக கையை நினைக்கக்கூடிய காட்சியும் ஒரு அழகான முரண்பாடு. சிசிடிவி கேமரா அப்படின்ற கான்செப்டை விட்டுட்டு, கமர்ஷியல் அப்படின்ற கான்செப்டையும் விட்டுட்டு இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்காகவே லாஜிக் கதை எதைப்பத்தையும் யோசிக்காம வந்திருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தை தியேட்டர்ல பார்க்க முடிஞ்சது. இயல்பான பார்வை குறைபாடுள்ள இளைஞனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு டைரக்டர். அந்த காதலன் தன்னுடைய காதலியை மீட்கறதுக்கு என்னெல்லாம் செய்வானோ அதை மிக இல்லாம கொடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஓவர் ஹீரோயிசமும் அதி புத்திசாலித்தனத்தையும் காட்டாம இயல்பா கட்டிருக்க விதம் ஒரு சில இடங்கள் ஒட்டானாலும் நிறைய இடங்கள்ல சலிப்ப தருது. சில டைரக்டர் கிட்ட பாலா போல, சங்கர் போல, மிஷ்கின் போல டைரக்டர் இருக்கும் போது நடிகர்களுக்கு வேற ஒரு பரிணாமமான முகமானது தெரியும். அப்படி உதயநிதி ஸ்டாலினை இழைச்சிருக்காரு மிஷ்கின். அதுக்கு உதாரணமா ரயில்வே ஸ்டேஷன்ல காதலை தேடக்கூடிய சீனும், காதலை தள்ளிவிடும் போது தடுமாறக்கூடிய சீனும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஹீரோயின் அதிதி ராவ் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. காதலுக்காக எரிஞ்சக்கூடிய காதலனுக்கு இறக்கத்தை கூட காட்டல, ஆனா வில்லனால கடத்தப்படும் போது பயப்படக்கூடிய சீனும் சரி, வில்லனை பத்தி தெரியும் போது படிப்படியா அவன் மீது இறக்கப்படக்கூடிய சீனும் சரி, அவ்வளவு தத்ரூபமா வந்திருக்கு. நித்யா மேனன் ஹீரோவோட முழுக்கவே பயணிக்கக்கூடிய கதாபாத்திரம், கேட்டு வாங்கின கேரக்டர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அதட்டலும் மிரட்டலும் உருட்டலுமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பக்கா லோக்கல், கல் மனசுக்குள்ளவும் ஈரம் இருக்கும் அப்படின்றத செகண்ட் சீன்ல காமிக்கிறாங்க நித்யா மேனன். அவ்வளவு ஒரு போல்டான கேரக்டர், சிங்கம் புலி நகைச்சுவையா மட்டும் இல்லாம குணச்சித்திரத்திலையும் அசத்தி எடுக்கிறாரு. எப்பொழுதும் பாடலோடு பயணிக்கக்கூடிய நபராக ராம் வராரு. வில்லனுடைய தேர்வான ராஜ் ரொம்பவே அற்புதமான கேரக்டர், அன்புக்காக மன்னிப்புக்காக எரிஞ்சு நிற்கிற குழந்தை மனசா வில்லன் வராரு. ஆனா அவரை கொல்றதுக்காக கத்தி தூக்கக்கூடிய முகம் கொடூரமான முகம். ஏளனத்தை அனுபவிக்கும் போதும் அந்த தனிமையை தண்டனையை உணரும் போதும் வெவ்வேறுபட்ட பரிணாமங்களை காட்டியிருக்காரு வில்லன், கவனிக்கவும் வைக்கிறாரு. இந்த படத்துக்கான நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட சொல்லி என்னதான் நம்ம தாங்கி பிடிச்சாலும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. லாஜிக் வலிவில்லாத கதை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே போகலாம். என்னுடைய காவல் நல்லா இருந்தா சிடி நான் எடுத்திருப்பேன்னு சொல்லக்கூடிய முக்கிய மேனன் ஏன் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் கிடைச்ச உடனே சிடி எடுக்க முயற்சி பண்ணல? வில்லன் இப்படிதான் இருப்பான்ற அப்பியரன்ஸ் கிடைச்ச பிறகும் கூட ஏன் போலீஸ் அவ்வளவு அசால்ட்டா போய் வில்லன் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கணும்?
இவ்வளவு கொலைகளுக்கும் போலீஸ் எந்த மூவும் பண்ணாமல் இருக்கிறது நம்பகத்தன்மையே இல்ல. சிங்கம் புலியோட அஜாக்கிரதை மரணம் கொஞ்ச நேரத்துல வரக்கூடிய சீரியஸான கான்வர்சேஷன் கூட தியேட்டர்ல சிரிப்படைகளை ஏற்படுத்துது. இதையெல்லாம் தாண்டியும் கூட மிஷ்கினுடைய படைப்பியலுக்காக படத்தை போய் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. சினிமா செய்திகளை சினிமா விமர்சனங்களை தெரிஞ்சுக்கோங்க. புத்தகங்கள் பத்தி விமர்சனங்களுக்கு பேசும் எழுத்தான அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.